என் பேர் அனிதா. எனக்கு டாக்டர் ஆகணுங்கிறது தான் கனவு, லட்சியம் எல்லாமே. அதுக்காகவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து என்னுடைய 12வது வகுப்பில் 1176 மதிப்பெண்கள் எடுத்தேன். நான் இவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்ததால் என் வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என் அப்பா நான் டாக்டர் ஆகிடுவேன்னு எனக்கே நம்பிக்கை கொடுத்தாரு. அப்புறம் என் வாழ்க்கையில் வந்த பெரிய தடங்கள் தான் இந்த நீட் எக்ஸாம். நீட் எக்ஸாம்னால என்ன மாதிரி பசங்களோட டாக்டர் ஆகணுங்கிற கனவு எல்லாம் உடைஞ்சது. நீட் எக்ஸாமை பேன் பண்ண சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணேன். டிவி ரிப்போர்ட்டர்ஸ்லாம் என்னை பக்க வந்தாங்க. இன்னிய தளத்துலேயும் என்னை பற்றி சொன்னாங்க, ஆனால் அலட்சியமாக பார்த்தாங்க. அதனால் நான் விவசாயம் படிக்கலான்னு முடிவு பண்ணேன். நான் கஷ்டப்பட்டு படித்து எடுத்த மதிப்பெண்கள் எல்லாம் வீணா. என் முயற்சியெல்லாம் இந்த நீட் எக்ஸாமால் கலைஞ்சிடுச்சு. நான் மட்டுமா இந்த மாதிரி நிலைமையில் இருக்கேன்? என்ன மாதிரி நிறைய பேர் இப்படி தான் கஷ்டப்படுறாங்க. அப்போது அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகுறது? நான் இப்போ எடுக்க போகிற முடிவு தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண ஆரம்பமாக இருக்கட்டும். ஞாபக மருதி நமது நாட்டின் தேசிய வியாதி. இது இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னு தெரியுதா? நம்ம எல்லாரும் ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் பண்ணோம் பார்த்தீங்களா? அது சுவிட்சிலிக்ஸ் மூலமாக நம்ம மைண்டை டைவெர்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் விவசாயிக்கோசம் நம்ம போராட்டம் பண்ணலான்னு போகும்போது பிக் பாஸ் ஷோன்னு ஒன்று உள்ளே புகுத்தி நம்ம மறுபடியும் எல்லாரையும் அமுக்கிட்டாங்க. இப்போது அனிதா நீட்டை பேன் பண்ண அனிதாவை இப்போ இவங்க யாரும் ஞாபகம் இருக்காங்க. ஜிமிக்கு கம்மல் இப்போ அந்த பாட்டு கேட்டால் இப்போ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஏன்னா இப்போ அதான் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. நம்ம நாட்டு மக்களுக்கு எதுவும் முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு இப்போ வரைக்கும் தெரியலங்க. இப்படி தான் நம்ம அக்காப்பா தங்கச்சிக்கும் நடந்திருந்தாங்க. இந்த சுச்சுவேஷனில் ஜிங்கி கமல் பாட்டை ஸ்டேட்டஸில் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? வாயிலா ஜீவனுக்கு எங்கள் வீட்டு மாடுன்னு சொல்லி குரல் கொடுத்த நாம நம்ம வீட்டு பொண்ணுக்கு ஏன் குரல் கொடுக்க வரமாட்டீங்க? ஏன் இப்போ புரியுது நம்ம எங்கே தோக்குறோன்னு? இனிமேலாச்சும் எழுந்து வருவோம். என் பேர் அனிதா. எனக்கு டாக்டர் ஆகணுங்கிறது தான் கனவு, லட்சியம் எல்லாமே. அதுக்காகவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து என்னுடைய 12வது வகுப்பில் 1176 மதிப்பெண்கள் எடுத்தேன். நான் இவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்ததால் என் வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என் அப்பா நான் டாக்டர் ஆகிடுவேன்னு எனக்கே நம்பிக்கை கொடுத்தாரு. அப்புறம் என் வாழ்க்கையில் வந்த பெரிய தடங்கள் தான் இந்த நீட் எக்ஸாம். நீட் எக்ஸாம்னால என்ன மாதிரி பசங்களோட டாக்டர் ஆகணுங்கிற கனவு எல்லாம் உடைஞ்சது. நீட் எக்ஸாமை பேன் பண்ண சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணேன். டிவி ரிப்போர்ட்டர்ஸ்லாம் என்னை பக்க வந்தாங்க. இன்னிய தளத்துலேயும் என்னை பற்றி சொன்னாங்க, ஆனால் அலட்சியமாக பார்த்தாங்க. அதனால் நான் விவசாயம் படிக்கலான்னு முடிவு பண்ணேன். நான் கஷ்டப்பட்டு படித்து எடுத்த மதிப்பெண்கள் எல்லாம் வீணா. என் முயற்சியெல்லாம் இந்த நீட் எக்ஸாமால் கலைஞ்சிடுச்சு. நான் மட்டுமா இந்த மாதிரி நிலைமையில் இருக்கேன்? என்ன மாதிரி நிறைய பேர் இப்படி தான் கஷ்டப்படுறாங்க. அப்போது அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகுறது? நான் இப்போ எடுக்க போகிற முடிவு தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண ஆரம்பமாக இருக்கட்டும். ஞாபக மருதி நமது நாட்டின் தேசிய வியாதி. இது இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னு தெரியுதா? நம்ம எல்லாரும் ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் பண்ணோம் பார்த்தீங்களா? அது சுவிட்சிலிக்ஸ் மூலமாக நம்ம மைண்டை டைவெர்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் விவசாயிக்கோசம் நம்ம போராட்டம் பண்ணலான்னு போகும்போது பிக் பாஸ் ஷோன்னு ஒன்று உள்ளே புகுத்தி நம்ம மறுபடியும் எல்லாரையும் அமுக்கிட்டாங்க. இப்போது அனிதா
நீட்டை பேன் பண்ண அனிதாவை இப்போ இவங்க யாராவது ஞாபகம் இருக்கா? ஜிமிக்கு கம்மல். இப்போ அந்த பாட்டு கேட்டால் இப்போ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஏன்னா இப்போ அதான் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. நம்ம நாட்டு மக்களுக்கு எது முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு இப்போ வரைக்கும் தெரியலங்க. இப்படிதான் நம்ம அக்கா அப்பா தங்கச்சிக்கும் நடந்திருந்த அந்த சுச்சுவேஷனில் ஜிங்கி கமல் பாட்டை ஸ்டேட்டஸில் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? வாயிலா ஜீவனுக்கு எங்கள் வீட்டு மாடுன்னு சொல்லி குரல் கொடுத்த நாம நம்ம வீட்டு பொண்ணுக்கு ஏன் குரல் கொடுக்க வரமாட்டீங்க? ஏன் இப்போ புரியுது நம்ம எங்கே தோக்குறோன்னு இவங்களாச்சும் எழுந்து வருவோம்.